இப்ப வந்து சாந்திபுரம் மார்க்கெட்ல தான் வந்து இருக்கும். இந்த சந்தையில வந்து நிறைய வந்து எச்சம் மாடு ஜெர்சி மாடு வந்து இருக்கும், கைக்காரம் மாடு சனம் மாடுங்க. அப்படியே வந்து போய் பார்ப்போம் எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, முடிஞ்சா அப்படியே வந்து ரேட்டுங்களும் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து கைக்காரம் மாடு, அதே அந்த சைடு வந்து போனங்களாம் சனம் மாடு, அதெல்லாம் வந்து இருக்கும். இது வந்து ரோட்டு ஓரமே தான் வந்து நடக்கும். எக்கச்சக்கமான மாடுங்க வந்து இருக்கும் கைக்காரம் மாடு பொறுத்த வரைக்கும். என்ன பல்ல அது பல்ல இன்னைக்கு வந்து எங்க வந்து போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சாந்திபுரம் மார்க்கெட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கும். இந்த சந்தையில வந்து எச்சம் மாடு ஜெர்சி மாடுங்க நாட்டு மாடுங்க ஆடுங்க சேவல் கோழிங்க இதுங்கெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. இந்த சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை தான். இப்போ வந்து சரியா வந்து 5 மணி வந்து ஆகுது, ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள சந்தைக்கு வந்து போயிடுவோம் 6 மணிக்குள்ளேயே. ஸோ இன்றைக்கி வந்து சரியான பணி, முன்னாடி வந்து என்ன வண்டி போகுது எதுவுமே வந்து ரோடே சுத்தமாக வந்து தெரிய மாட்டுது, அந்த அளவுக்கு வந்து பனிமூட்டமாக வந்து இருக்குது. ஸோ வண்டி ஓட்டி போகிறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலே வந்து ஸ்லோவாக வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த சந்தைக்கு வந்து எப்படி வரணும்னு கேட்டிங்களாம், நீங்கள் வந்து குப்பம் வந்துட்டு குப்பம்லேருந்து நீங்கள் வந்து சாந்திபுரம் வந்து போகலாம். நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து இந்த வந்து ஷார்ட்கட் வேப்பனப்பள்ளி வழியாக, ஸோ அந்த வழியாக தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து கூகுள் மேப் வந்து போட்டிங்களாம், ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் காட்டும், அது வழியாக நீங்கள் வந்து போயிடலாம். அதே நீங்கள் வந்து பஸ்ஸில் வரீங்கன்னா கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து குப்பம் வந்துட்டு குப்பம்லேருந்து நீங்கள் வந்து சாந்திபுரம் கொண்டு போகணும். குப்பம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும் சாந்திபுரம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பனிமூட்டம் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ வீடியோஸில் வந்து தெரியுதா என்னன்னு தெரியல, ரோடே வந்து தெரிய மாட்டது, அந்த அளவுக்கு வந்து பனிமூட்டமாக தான் இருக்குது. சரி ஓகே, அப்படியே வந்து சந்தைக்கு போயிட்டு வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் வந்து புதுசாக வந்து பார்த்துருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தைக்கு போயிட்டு வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறேன். இப்போ வந்து குப்பம் வந்துட்டோம், இங்கேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் வரும் சாந்திபுரம். இது வந்து ஆந்திரா தான். ஸோ நீங்கள் வந்து குப்பம் வந்துட்டு நீங்கள் வந்து சாந்திபுரம் மார்க்கெட்டுக்கு வந்து போகலாம். சாந்திபுரம் கவு மார்க்கெட்னு போட்டாலே கூகுள் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து காட்டிடும். ஸோ அதை லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து போகலாம். ஓகே, சந்தைக்கு போய்ட்டு வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறேன். இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்து மாடுங்கெல்லாம் வந்து இறக்கிட்டே இருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்களாம் அப்படியே வந்து சந்தைகளை போயிட்டு அப்படியே வந்து எந்த மாதிரிலாம் மாடுங்க அப்படியே ரேட்டுங்கெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். இதுதான் வந்து மாடு இருக்கக்கூடிய இடம். ஏகப்பட்ட பனிமூட்டம் எப்படி தெரியுது வந்து பாருங்கள். எவ்வளோண்ணா பால்? 5-5 பால். பல்ல அறக்கடையா? எந்த ஊருண்ணா? எந்த ஊர் அது? என்ன ரேட்ண்ணா அது? 32 இல்லை எத்தனை அது? இது 4 போட்டுச்சா? 4 பால். இங்க வந்து எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து சேல்ஸ் வந்து ஆனதா இதுங்கெல்லாம் கைக்கரம் மாடுங்க வெட்டு மாடுங்க எல்லாமே வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லா மாட்டோட ரேட்டும் வந்து கேட்க முடியாது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தமிழே வந்து தெரியாது. அது இல்லாமல் ஒரு சில பேரெல்லாம் ரேட்டும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏன்னா வியாபாரிங்க அவங்கள வந்து வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதான். ஸோ அதனால் வந்து ஒரு சில பேர் ரேட்டும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரேட்டு வந்து சொல்கிறவங்ககிட்ட கேட்டுருவோம். ஸோ ரேட்டு வந்து சொல்ல ஒன்று வந்து பண்ண முடியாது நாம். அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன் சந்தை முடிஞ்ச வரைக்கும் ரேட்டும் வந்து கேட்டு சொல்கிறேன். ஆ ஓகே ஓகே ஓகே
3000 வந்து இது 3 லிட்டர் பால் சோ சனியே வந்து இருக்குன்றாங்க சோ செக் பண்ணி வாங்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து கம்மி ரேட்டுக்கும் வந்து இருக்கு 1 லட்சத்துக்கு வந்து இருக்கு 1.5 லட்சத்துக்கு வந்து இருக்கு மாடுங்க வந்து பாத்தீங்களா சந்தையில சோ எல்லா மாடுங்களையும் வந்து மாடு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ரேட்டுங்க இது வந்து பாப்பம் சந்தையில வந்து எக்கச்சக்கமான மாடுங்க வந்து இருக்கு பால் இது மூணு 2000 ஒரு 7 லிட்டர் இருக்கா ம் 7 லிட்டர் பல்லுனா நான் நாகட தேமே சுஸ்கு கடை போட்டுச்சு கடை ம் நாகட சின்ன கடை அண்டாரா என்ன ரேட் அது அதா 29 சப்தம் 29 இந்த மாடம் வந்து நல்லா இருக்கு பாருங்க நல்லா வந்து மடி வச்சிருக்கு ஸோ மாடம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு கைக்கரவ மாடு மாடு கண்ணோட வந்து இருக்கு பார்த்துட்டு இருக்காங்க வாங்கறதுக்கு சாப்பிடுதான்
ஸோ 32 ரூபாய்க்கு வந்து கேட்டு போயிட்டாங்க. என்ன ரேட்னா? 47ண்ணா. 47. பால்னா? 6-6 இருக்குது. 12. 6-6. ஸோ 12 லிட்டர் பால் 47.